வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா திரும்பும் திசை எங்கும் கொரோனா கொரோனா பீதி தான் அதுக்கான வந்து ஒரு இயற்கை கிருமி நாசினி தான் நம்ம வீட்டில் தயாரிக்க போகிறோம் கடையில் போனால் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது இல்லை அதனால் நமக்கு அருகில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஒரு இயற்கையான கிருமி நாசினி அதுக்கு முதலாக வந்து ஒரு கைப்பிடி அளவு உள்ள வேப்பில் இப்போ படத்தில் காட்டுற மாதிரி அடுத்ததாக தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா உப்பு நம்ம கல்லுப்பு நைஸ் உப்பு கிடையாது கல்லுப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணின்னு சொல்லி எடுத்துக்கூடாது இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஒரு மூணு லிட்டரு இது தண்ணி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து இயற்கையிலே வந்து ஒரு கிருமி நாசினி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து மஞ்சள் தூளை தான் வந்து வாசலில் தெளிப்பாங்க அது இயற்கையாகவே கிருமி நாசினி குணமுள்ளதுனால மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அடுத்ததாக நம்ம முன் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வேப்பலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க பேஸ்ட் லெவலுக்கு இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று அதில் சேர்த்துறோம் நம்ம மஞ்சள் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கலவையில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கிருமி நாசினி இதை வந்து வீட்டு வாசலில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இந்த வேப்பில அரைச்சி வச்சிருக்கிற கலவையும் அதில் கலந்துக்குங்க இது அப்படியே கலக்கி இப்போ என்னென்னா நம்ம வீட்டு வாசலில் நம்ம கை தொடுற இடங்கள் எல்லாமே நம்ம அதை எடுத்து அப்ளை பண்ணால் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கையை விட்டு கலக்கணும் இப்போ வந்து இப்போது வெளியில் உண்மையாக இருக்கிற ரேட்டை விட இப்போ அதிகமாக சொல்கிறாங்க நூற்றம்பது ரூபா இரநூறுபா அதில் ப்ரைஸ்டேக் போட்டிருக்கு நேற்று போய் விசாரிச்சு பார்த்தேன் நான் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்கிறாங்க அதுவும் கிடைக்கல தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம நமது அருகே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இயற்கையான முறையில் ஒரு கிருமி நாசினியை தயாரித்து நல்லா கையை விட்டு கலக்கிக்கிங்க இது வந்து நீங்கள் வீட்டில் உபயோகப்படுற இடம் எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துறீங்களோ இப்போ வாசல் வாசலுடைய நிலவு ஜன்னல் இரும்பு அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அப்புறம் வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாகவே இதே நம்ம வச்சுக்கலாம் கையில் நல்லா நல்லா அப்ளை பண்ணி எப்படி இப்படி மெத்தடில் கை கழுணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எல்லா முறையிலையும் இதை போட்டு தேய்ச்சி கழுவினாலே இயற்கையான ஒரு கிருமிநாசினி என்ன சி இது கசப்பாக இருக்கும் நன்றி நேர்களே